हेलो स्टूडेंट्स इन वीडियो नम्बर टेस्ला डेफिनेशन पाकल अस्ला नम्बर मैग्नेटिक इंडक्शनो यूनिट ओकेवा अलग टोटल मैग्नेटिक फील्डनो यूनिट वो टेस्ला अलग वे स्ट्रेंथ ऑफ मैग्नेटिक फील्ड अब सरिया स्ट्रेंथ ऑफ मैग्नेटिक फील्ड नम्बर मैग्नेटिक इंडक्शन अलग टोटल मैग्नेटिक फील्ड अब वो नम्बर वन टेस्ला नम्बर एपी डिफाइन पड़े अब इत यूनिट इत फ़ इक्वल टू QVB sin theta इधान लॉरेंस फॉर्मुला अब थीटा वैल्यू वो 90 डिग्री अदावे वियो वेलोसिटी मैग्नेटिक फील्ड उन्होंने पर्पेंडिकुलर अब नम्बर इप्ली एलामा BQL इतना मैग्नेटिक इंडक्शन सर अलग स्ट्रेंथ ऑफ मैग्नेटिक फील्ड अब इोड यूनिट टेस्ला अब नम्बर डिफाइन पड़ रहा अब अब B is equal to F divided by QV அதாவது ஒரு யூனிட் சார்ஜ் ஒரு யூனிட் வெலாசிட்டில மூவ் ஆகும் பொழுது ஒரு யூனிட் சார்ஜ் ஒரு யூனிட் வெலாசிட்டில மூவ் ஆகும் பொழுது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் ஒரு யூனிட் ஃபோர்ஸா இருந்தா அப்ப அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் வந்து யூனிட் ஃபோர்ஸ் அது 1 நியூட்டன் எடுத்துக்கலாம் அப்ப இது ஒரு யூனிட் சார்ஜ் அப்ப இதோட சார்ஜ் வந்து என்னன்னு எடுத்துக்கலாம் 1 கூலம் எடுத்துக்கலாம் இதோட வெலாசிட்டி யூனிட் வெலாசிட்டி अब 1 meter per second ओकेवा अभी एल 1 newton divided by 1 coulomb meter per second इप्ली एलामा अमुक 1 newton divided by coulomb per second नम्बर ampere ऐसा ampere is equal to Q by T Q वंदु C T वंदु second अब 1 A m ஓகேவா அப்ப 1 டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு என்னது 1 நியூட்டன் ஆம்பியர் பவர் -1 மீட்டர் பவர் -1 ஓகேவா அப்ப டெஸ்லாக்கான இன்னொரு யூனிட் கூட என்னது இதுதான் அப்ப டெஸ்லாவை நம்ம வேற எப்படி சொல்லலாம் NA பவர் -1 M பவர் -1 னு கூட சொல்லிக்கலாம் சரியா அப்ப 1 டெஸ்லாங்கறது நாம எப்படி டிஃபைன் பண்றோம் ஒரு யூனிட் சார்ஜ் ஒரு யூனிட் வெலாசிட்டில மூவ் ஆகும் பொழுது சரியா அப்ப அங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெலாசிட்டியும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரியா அப்ப ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு யூனிட் சார்ஜ் ஒரு யூனிட் வெலாசிட்டில மூவ் ஆகும் பொழுது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் ஒரு யூனிட் ஃபோர்ஸா இருந்தா அப்ப அங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எவ்வளவு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரெngth எவ்வளவு 1 டெஸ்லா ஓகேவா थैंक यू